ஹலோ வணக்கம் வீவர்ஸ், வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. எல்லாரும் நீண்ட ஆயுளுடைய சகல சௌபாக்கியமாக இருக்கணும்னு வாழ்த்திட்டு இன்றைக்கி வடுடி அம்மன் சேனலுக்குள்ளே போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேர் எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி எனக்கு காளியை மேலே இறக்கி கொடுங்க, ஆஞ்சநேயரை மேலே இறக்கி கொடுங்க, நான் குறி சொல்லணும், எனக்கு வந்து இந்த மாதிரி நிறைய பேர் கேட்குறாங்க. நான் வந்து குறி சொல்லணும், மாந்திரிகம் கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லி, மாந்திரிகம் தாந்திரிகம் வேலையெல்லாம் பண்ணணும் அப்படின்னும்போது, அவங்களாம் கேட்கும் போகும்போது ஆஞ்சநேயர், காளி, மாடன் இவங்கெல்லாம் வந்து கடையில் விற்கிற பொருளாக என்னன்றது எனக்கு தெரியல. முதல்ல இதெல்லாம் வந்து இப்போ நீங்கள் கேட்டிங்கன்னா, அகத்திய சித்தர் எடுத்துக்கோங்க, நிறைய சித்தர் இருக்கார், கருவூரார் எல்லாருமே இருக்காங்க. அவங்களாம் வந்து காட்டில் போய் தவம் இருந்தாங்க. ராவணனை கூட நீங்கள் எடுத்துக்கோங்க, 1000 வருஷம் தவம் இருந்து எந்த ஆசையும் எல்லா ஆசையும் விட்டுட்டு காட்டில் போய் தவம் இருந்து புத்து கட்டி அதுக்கப்புறம் பிரம்மா வந்து வரம் கொடுக்குறார் எல்லாருக்கும். அந்த மாதிரி நம்ம சிவன் கொடுக்குறாரு, பிரம்மா கொடுக்குறாரு, நாராயணன் கொடுக்குறார். அப்போ வந்து அவங்க வந்து ஆசாபாசத்தெல்லாம் விட்டு தன்னுடைய உடலையும் அந்த செல்லை அரிச்சு போகுது அந்த புத்து கட்டி, அதுக்கப்புறம் தான் வந்து பகவான் வந்து வரம் தரார். இது எல்லாருக்குமே தெரிஞ்ச கதை தான். 48 நாளில் நான் ஆஞ்சநேயரை சித்தி பண்ணிட்டா மேலே வந்து குறி சொல்லிடுவாரா, காளி 48 நாளில் மந்திரம் சொல்லிட்டா மேலே வந்து காளி குறி சொல்லிடுவாங்களா, இல்லை வந்து மாடன் சொல்லிடுவாருன்னா எதுவுமே நடக்கவே நடக்காது. ரொம்ப முக்கியமான ஒன்று, இந்த எப்பயுமே வந்து பகவான் வந்து கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு பகவத்கீதையில், பகவத்கீதையில் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு, புஷ்பம் அப்புறம் பழம் தண்ணீர் இவை எதையேனும் யார் பக்தியுடன் சமர்ப்பிக்கிறாரோ அதில் நான் திருப்தி அடைகிறேன், நேர்மையற்ற பக்தியை நான் ஏற்பதில்லை அப்படின்னு சொல்லி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் சொல்லியிருக்கார் கிருஷ்ண பரமாத்மா. நீங்கள் புரிஞ்சுக்கணும், முதல்ல வந்து காளி வந்தவுடனே இந்த மாந்திரிகம் தாந்திரிகம் கற்றுட்டு இதெல்லாம் ரொம்ப ரிஸ்க்கான வேலை, ஏன்னா சிலது வந்து மயானத்தில் பண்ண வேண்டியது வரும், சிலது வந்து பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கிறது, இதில் வந்து பணமே எதிர்பார்க்கக்கூடாது. அவங்கள என்ன கொடுக்குறாங்களோ அதை நம்ம வாங்கிக்கணும். அதில் வந்து இப்போ வந்து 100 ரூபாய் தராங்க ஒருத்தவங்க காணிக்கன்னு வச்சுக்கோங்க, அதை வந்து அந்த 50% வந்து அனாதைகளுக்கு கொடுத்துடணும், மிச்சம் 50%, கொஞ்சம் 25 ரூபாய் வேணால் நம்ம எடுத்துக்கலாமே வழிய, மிச்சம் 25 ரூபாய் 75 ரூபாவும் தான தர்மத்துக்கு கொடுக்கணும். அப்பயே நமக்கு வந்து கர்மா வரும், ஏன்னா இப்போ நம்ம வந்து ஒருத்தருக்கு வந்து பேய் ஓட்டுறோம், ஒருத்தருடைய கஷ்டத்தை தீர்க்கிறோம், இல்லை ஒரு கணவன் மனைவியை சேர்த்து வைக்கிறோம், இல்லை குழந்தை பாக்கியத்துக்காக வழி காட்டுறோம் அப்படின்னும்போது, அவங்க பண்ண தலையெழுத்து, அவங்க பண்ண அந்த தலையெழுத்தில் இவங்க ரெண்டு பேர் பிரியணுன்றது விதி இருக்கும். அதை நம்ம வந்து சொல்லி இந்தந்த பூஜை பண்ணுங்க, இந்த கோயிலுக்கு போங்க, இந்த பரிகாரம் எடுத்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோம். சொல்லும்போது அவங்களுக்கு வந்து அந்த வழியை காட்டும்போது அவங்க பண்ண கர்மா வந்து நம்மளை தான் வந்து சேரும். அப்போ அந்த கர்மாவை நம்ம ஏற்றுக்கும் போது நம்மக்கிட்டே இருக்கிற நம்ம மந்திரம் சித்தி பண்ண பவர்லாம் வெளியேறிடும். அப்போ திரும்ப நம்ம உக்காந்து அந்த மந்திரத்தை உருவேற்றி வச்சுக்கணும். அப்போ இவ்வளோ கஷ்டமான வேலை, ஒரு மந்திரமும் 108 வாட்டி 48 நாள் சொன்னோடனே எல்லாமே சரியாக போகாது. காலம் ஃபுல்லாகவே நம்ம வந்து இந்த ஜென்மம் எடுத்தது பகவானை சேவிக்கிறதுக்கு. டெய்லி நம்ம சாப்பிட்றோம், தூங்குகிறோம், குளிக்கிறோம், எல்லா வேலையும் பண்ணுறோம். அதே மாதிரி பகவானுக்காக 1 மணி நேரம் நம்ம தியானத்துக்கு விட்டுடணும். வீட்டில் வந்து பூஜை பண்ணி எல்லாமே செய்யணும். ஏன்னா பகவானை வந்து நீங்கள் வந்து கடையில் விற்கிற பொருள் கிடையாது. திரும்ப திரும்ப சொல்கிறேன், காளி, ஆஞ்சநேயர், மாடன்லாம் வந்து தானாலாம் வந்து சொல்ல மாட்டாங்க. அதுக்கெலாம் வந்து நம்ம நிஷ்டையாக இருக்கணும், சன்னியாசியை மேற்கொள்ளணும், பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும், சங்கல்பம் மேற்கொள்ளணும், ரொம்ப நிஷ்டையாக பாராயணம் பண்ணணும். பகவானே கெதி அப்படின்னு ஐஷங்கர் மடாதிபதி இது இவாள்லாம் இருக்கா பார்த்தீங்களா, இவாள்லாம் சன்னியாசி கோலத்தை ஏற்றுட்டா, ரெண்டாவது அவள் சாப்பிட மாட்டா, அப்புறம் மனைவி இல்லறம் கிடையாது. இந்த மாதிரிலாம் இருந்தால் மட்டும்தான் பகவானுடைய கிருபா நமக்கு கிட்டும், வாக்கு பலிதமாக ஏற்படும். இப்போ நான் இந்த ஆஞ்சநேயர் யந்திரம் கொடுத்துருக்கேன், இதே மாதிரி காளி யந்திரத்தையும் நான் கொடுக்குறேன் அடுத்த இதில். ஆஞ்சநேயர் இது ரொம்ப ரேரான யந்திரம். இந்த யந்திரத்தை நீங்கள் செப்பு யந்திரமோ இல்லை வெள்ளிலேயோ ட்ரா பண்ணிக்கோங்க, வெள்ளிக்கிழமை சுக்கர ஓரையில் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு ட்ரா பண்ணிவிட்டு இதுக்கு இந்த யந்திரத்துக்கு சாப நிவர்த்தி அபிஷேகம் எல்லாமே பண்ணிவிடுங்க. இதனால் என்ன பலன் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, பாஸ்ட்டு, ப்ரெசன்ட், ஃப்யூச்சர் எல்லாமே சொல்ல முடியும் இந்த யந்திரத்தை வச்சு. எதிர ஒரு நபர் வந்து உங்ககிட்ட குறி கேட்குறாரு அப்படின்னீங்கன்னா, இந்த நபர் வந்து இதுக்காக தான் வந்திருக்காரு, இந்த நபருக்கு இந்த கஷ்டம், இந்த நபரோட பேர் அப்படின்னு சொல்லி ஆஞ்சநேயர் வந்து நுனி நாக்கில் உக்காந்து சொல்வார். இந்த குறி வந்து பக்காவாக இருக்கும்,
பேய் பிசாசி ஓட்டலாம், தனம் வரும், எல்லாமே வரும், எல்லா சகலத்தையும் கிட்டும் ஆஞ்சநேயர். நவகிரகத்தாலையும் ஒன்றுமே பண்ண முடியாது. ஆஞ்சநேயரை பற்றி, ஆஞ்சநேயர் அம்மான்னு கேட்டிங்கன்னா அஞ்சனாதேவி, அஞ்சனாதேவியை வந்து அஞ்சனம் போட்டு மை போட்டும் பார்க்கலாம். இந்த ஆஞ்சநேயரையும் அஞ்சனாதேவியும் வச்சு எப்படி மை போடலான்னு பார்த்தீங்கன்னா, ஒதிகை மர பிசின் வச்சு, சரக்கொன்றை பிசின் வச்சு, இது ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி வெத்தலையில் மை போட்டு கூட நம்ம காணாமல் போன பொருள் எங்கே இருக்குது, மாடு எங்கே இருக்குது, மன்றா எங்கே இருக்காங்க, என்னென்ன பொருள் காணாமல் போயிருக்கோ இதெல்லாம் கூட நம்ம கண்டுபிடிக்கலாம். ஒரு பூமியும் நம்மளை விட்டு போச்சுன்னா அந்த பூமியை எப்படி வசியம் பண்ணுறதுனும் கண்டுபிடிக்கலாம். அவ்வளோ விஷயம் இருக்குது. இந்த யந்திரம் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்ப ரேரான யந்திரம் இது. உங்களுக்கு எல்லோரும் வியூவர்ஸ்க்கும் தெரியணும். சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர், லைக் பண்ணியிருக்கீங்க, ஷேர் பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி வியூவர்ஸ். இந்த மந்திரத்தையும் நான் சொல்கிறேன், ஸ்கிப் பண்ணாத பாருங்கள். இதுக்கு வந்து ஆஞ்சநேயரை மனசில் நினச்சிக்கணும். பிரம்மச்சரியம் முக்கியம். அப்புறம் வந்து நான்வெஜ் ஐட்டம்ஸ் எதுவுமே சாப்பிடக்கூடாது, முட்டை கூட சாப்பிடக்கூடாது. பிரம்மச்சரியத்தை கடைப்பிடிக்கணும். 90 நாள் பூஜை பண்ணணும். 100,000 உரு கொடுக்கணும். மந்திரத்தை நான் சொல்கிறேன், 3 அடி பெரம்பு வாங்கிக்கோங்க. எந்த பெரம்பாக இருந்தாலும் பரவாயில்ல, மாம்பலகியோ இல்லை வந்து என்ன பெரம்பு கிடைக்குதோ வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு இந்த யந்திரத்தை எழுதிட்டு அதுக்கு வந்து ஜவ்வாது, புனுகு, கோரஜன் எல்லாமே அந்த யந்திரத்துக்குள்ளே வச்சுட்டு யந்திரம் வந்து பிழை இல்லாத எழுதணும். அதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. எழுதிட்டு அந்த வந்து அந்த 3 அடி பெரம்புக்குள்ளே இந்த யந்திரத்தை உள்ளே விட்டுருங்க. உள்ளே விட்டுட்டு தலை மேலே வந்து அந்த மெழுகுன்னு சொல்லுவோம் நம்ம, அதை வச்சு நீங்கள் பூசிடுங்க. பூசிட்டு ரெண்டு பக்கமும் இல்லைன்னா வந்து வெளியில் குப்பி மாதிரி போட்டுருங்க. ரெண்டு பக்கமும் அந்த பெரம்புக்கு உள்ளே இந்த யந்திரத்தை வச்சுட்டு ஒரு குப்பி மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு இந்த யந்திரத்தை வந்து ஒரு தலை வாழையில் வச்சு படையெல்லாம் போட்டு அதுக்கப்புறம் ஒரு பித்தளை தாம்பாளத்தில் இந்த அந்த கோல் நம்ம குறி சொல்கிறோம்ல அந்த கோல் மேலே வச்சு நீங்கள் ஆஞ்சநேயரை பிரார்த்தனை பண்ணி நான் சொல்கிற மந்திரத்தை 1 நாளைக்கு 1008 உருவிதம் 90 நாள் ஜபம் பண்ணிகிட்டே வாங்க. டெய்லி ஆஞ்சநேயருக்கு வந்து வடை பாயசம் எல்லாமே வைக்கணும். துளசி மாலை சாத்திட்டு வாங்க. பானகம் வைக்கணும். பொய் சொல்லக்கூடாது. இதுக்கு இந்த குறி சொல்லணும் அப்படின்னம்னா முதல்ல வந்து பிள்ளையார் பூஜை, சரஸ்வதி பூஜை, அதுக்கப்புறமா வந்து குலதெய்வம் பூஜை, கிராம தேவதை பூஜை, எல்லா பூஜையும் நீங்கள் பண்ணிவிட்டு நிஷ்டையாக பாராயணம் பண்ணி அதுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த யந்திரத்துக்கு உரு கொடுக்கணும். யந்திரம் வந்து அந்த கோல் உள்ளேயே இருக்கட்டும். அது வந்து நீங்கள் அந்த கோலை வச்சு நீங்கள் குறி சொல்லும்போது எதிர எந்த நம்பர் வந்திருக்காங்க, என்ன பிரச்சனை, எது காணாத போச்சு, எப்போ என்ன கிடைக்கும், எல்லாமே அந்த நுனி நாக்கில் உங்களுக்கு டான் 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 வரும். அந்த அளவுக்கு இந்த ஆஞ்சநேயருடைய சித்து ரொம்ப சூப்பராக இது வேலை செய்யும். இது நான் வந்து இதை தான் வச்சு நான் குறி சொல்லுவேன், இந்த கோலை வச்சு குறி சொல்லுவேன், நல்லா வேலை செய்யும் இது. இப்போ நான் மந்திரத்தை மட்டும் சொல்கிறேன் விவஸ், ஸ்கிப் பண்ணதை பாருங்கள். ஓம் மர்க்கட மர்க்கடாய அனுமந்தா ஸ்ரீராமதூதா வாயுகுமாரா அஞ்சான கற்ப சம்பூத மம வசம் குரு குரு ஸ்வாகா. பிரம்மச்சரியம் முக்கியம், இதை மட்டும் நீங்கள் பார்த்துக்கோங்க. பொய் பேசக்கூடாது, கோபப்படக்கூடாது. கோயில் திறந்துருந்ததுன்னா ஆஞ்சநேயர் கோயிலுக்கு போயிட்டு வாங்க. காலையில் ஆஞ்சநேயர் கோயிலில் கூட உக்காண்டு இந்த மந்திரத்தை துளசி மாலையோ வச்சு நீங்கள் ஜபம் பண்ணிக்கலாம். பண்ணிகிட்டே வாங்க. இன்னும் ஒரு மந்திரம் இருக்குது, அதையே நான் சொல்லிடுறேன். ஸ்ரீராம தூதா மகாதீர ருத்ர விரிய சாமுத்பவ ஆஞ்சநேய கற்ப சம்பூத வாயுபுத்ர நமஸ்துதே. இதுதான் மந்திரம். இந்த ரெண்டு மந்திரமும் 1008 90 நாட்கள் விதம் நீங்கள் சொல்லிகிட்டே வரணும். பகவானையே தியானம் பண்ணணும். வேற எந்த சிந்தனையும் கூடாது. பிரம்மச்சரியத்தை கடைபிடிச்சு இதை கண்டிப்பாக நீங்கள் குறி சொல்ல முடியும் விவஸ், கண்டிப்பாக. இதே மாதிரி தான் காளி எந்திரத்தையும் வச்சு சொல்லலாம், மாடன் எந்திரத்தையும் வச்சு சொல்லலாம். இதுக்கு எல்லாமே சுத்தபத்தம், முழு நம்பிக்கை வேணும். இதுதான் இப்போ இந்த யந்திரம் நான் உங்களுக்கு போட்டிருக்கேன். இது பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் விவஸ். ரொம்ப நன்றிங்க.